ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேஸ் ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபேஸ் ஷேப் எதுக்காக கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம ஐப்ரோஸ் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஐலைனர், மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜுவல்ஸ், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம லுக்கை வந்து சூப்பராக நம்ம லுக்கை காட்டுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபேஸ் ஷேப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் ஷேப்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்ஸ் இருக்குது. ஆனால் காமனான ஃபேஸ் ஷேப்னா ஹார்ட், ஸ்கொயர், ரவுண்ட், டைமண்ட், லாங், ஓவல், இதான் வந்து நம்மளோட பேசிக்கான ஃபேஸ் ஷேப்ஸ். இப்போ நம்ம ஃபேஸ் ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐ போனிடைல் போட்டுக்கோங்க. ஐ போனிடைல் போட்டுட்டு ஃபேஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலை நேராக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, வந்து நம்ம நோஸ்லேருந்து மேலே ஃபோர்ஹெட்க்கு ஷார்ப்பாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்டாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சின்னக்கிட்ட ஒரு பாயிண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேர்டாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஃபோர்ஹெட்டே கொஞ்சம் வளைவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்தாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் பாயிண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக் இருக்குல்ல, அந்த சீக்கிட்ட வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிக்ஸ்த்தாக வந்து நம்ம ஆப்போசிட்லேயும் வந்து அதே மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் சீக் பாயிண்ட் பண்ணோன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒரு கட் ஆகும், அந்த இடத்துல வந்து நான் 7 பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் வந்து 8 பாயிண்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபேஸ் ஷேப்பு இதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்ன பார்த்தீங்கன்னா, டைமண்ட். டைமண்ட் ஃபேஸ் ஷேப் வந்து ரொம்பவே யூனிக் அண்ட் ப்ரிட்டியான ஒரு ஃபேஸ் ஷேப். இந்த ஃபேஸ் ஷேப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஹெட் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்க 3 and 4 இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ரொம்ப சின்னதாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் ஃபோர்ஹெட் வந்து சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கீழே சின்னாண்டை பார்த்தீங்கன்னா 7, 8 இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது டைமண்ட் ஃபேஸ் ஷேப். இந்த ஃபேஸ் ஷேப் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனுக்கு இருக்குது, அண்ட் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஜெண்டையாக்கும் இருக்குது. நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர். அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கொயர் ஷேப் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாயிண்டில் 3 and 4 and 5 and 6 7 and 8 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் அது ஸ்கொயர் ஃபேஸ் ஷேப். இந்த ஃபேஸ் ஷேப் எந்தெந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியாக்கும், ஹிந்தி ஆக்ட்ரஸ் கரீனாக்கும் வந்து இந்த ஃபேஸ் ஷேப் இருக்குது. தேர்டாக பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவல். ஓவல் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அதோட ஓவல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ், என்ன ஜுவல்ஸ் எது போட்டாலுமே அவங்களுக்கு ஈஸி செட் ஆகிடும். ஓவல் ஃபேஸ் ஷேப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் 3 and 4 7 and 8 வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் 1 and 2 5 and 6 வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஓவல் ஃபேஸ் ஷேப். ஓவல் ஃபேஸ் ஷேப் வந்து என்னென்ன ஆக்ட்ரஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சிங்கர் டைலர் ஷிஃப்ட்க்கும், அப்புறம் நம்ம காஜல் அகர்வால், இவங்களுக்கெல்லாம் வந்து ஓவல் ஷேப் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஃபேஸ் ஷேப். லாங் ஃபேஸ் ஷேப்னா வந்து நம்ம ஓவல் ஃபேஸ் ஷேப் இருக்குல்லங்க, அதுலேருந்து அந்த 1 and 2 பாயிண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் அதுதான் வந்து லாங் ஃபேஸ் ஷேப்னு சொல்லுவோம். ஆஞ்சலினா ஜோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஃபேஸ் ஷேப் தான் இருக்கும். நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டின். ஆர்டின் ஃபேஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதோட அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். ஆர்டின் ஃபேஸ் ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து 3 and 4 5 and 6 and 7 and 8 இது 3 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் 1 and 2 மட்டும் பார்த்தீங்கன்னா எட்ஜி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படி ஷார்ப்பாக இருந்தால் அதான் வந்து ஆர்டின் ஃபேஸ் ஷேப். இந்த ஹார்டின் ஃபேஸ் ஷேப் எந்தெந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட்க்கும், சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் சமந்தா அண்ட் த்ரிஷாக்கும் வந்து ஹார்டின் ஃபேஸ் ஷேப் தான் இருக்குது. நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற ஃபேஸ் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஃபேஸ் ஷேப். ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா, சப்பியாகவும் க்யூட்னாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கல 1 and 2 3 and 4 5 and 6 7 and 8 இந்த எல்லா சைஸுமே எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அதான் வந்து ரவுண்ட் ஃபேஸ் ஷேப். ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் எந்தெந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அண்ட் அனுபமா பல்லவி, அமெரிக்கன் சிங்கர் செலினா கோம்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஆக்டர் எலிசபெத், இவங்களுக்குலாம் வந்து ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் தான் இருக்குது.